Hi friends, welcome back to my channel. இப்போ நம்ம சேனல்ல கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்பவே முக்கியமான and ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே அதாவது கர்ப்பிணி பெண்கள் ஒவ்வொருத்தருக்குமே தன்னோட குழந்தை, பிறக்க போகிற குழந்தை நல்ல அறிவாளியாக, நல்ல டேலண்டான குழந்தையாக, நல்ல பிரெயின் டெவலப்மெண்ட்டோட பிறக்கணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு அம்மாவுமே வந்து ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் உங்கள் குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட் நல்லா இருக்கணும்னா, அந்த குழந்தை நல்ல இன்டெலிஜென்ட்டான குழந்தையாக பிறக்கணும்னா நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும் அண்ட் என்னென்ன டயட் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறமா நீங்கள் என்னென்ன டயட் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதையும் நான் ஒன் பை ஒன்னாக உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நீங்கள் எல்லாத்தையுமே கரெக்டாக தெரிஞ்சுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட் அண்ட் நரம்பு மண்டலம் எல்லாமே வந்து எப்போ நல்லா வளர்ச்சி அடையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த முதல் 3 மாதம் தான். அந்த முதல் 3 மாதம், அதனால தான் வந்து உங்களுக்கு அந்த ஃபோலிக் ஆசிட் டேப்லெட், ஃபோலிக் ஆசிட் ஃபுட் எல்லாமே எடுத்துக்க சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கர்ப்ப காலத்திலேயே அவங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்டை நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஃபோலிக் ஆசிட் ஃபுட்டு, டேப்லெட்ஸ் இதெல்லாமே நம்மளை எடுத்துக்க சொல்கிறாங்க. ஸோ அந்த டைமில் வந்து எந்த நரம்பு கோளாறு, எந்த மூளை வளர்ச்சி குறைபாடு, இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே வராமல் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த முதல் 3 மாதம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த முதல் மாதத்திலிருந்து டெலிவரி வரைக்குமே நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்போவுமே வந்து ஆக்டிவாக இருக்கணும். சோம்பேறியாக, லேசியாக இல்லாமல் நீங்கள் எப்போவுமே ஆக்டிவாக, ரொம்ப பெருசாக ஒர்க் அவுட் எதுவும் பண்ணலைன்னா கூட நீங்கள் ஜஸ்ட் ஆக்டிவாக அங்கேயும் இங்கேயும் மூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் உங்கள் மைண்டை வந்து நீங்கள் கொஞ்சம் பிஸியாகவே வச்சுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, நிறைய புக்ஸ் வந்து நீங்கள் ரீட் பண்ணணும். நல்ல க்ரியேட்டிவான புக்ஸ் ஏதாவது ரீட் பண்ணலாம். அப்புறம் பசில், புதிர் விளையாட்டு அப்படின்னு சொல்கிற புதிர் விளையாட்டு நீங்கள் விளையாடலாம். ஸோ அந்த மாதிரி புக்ஸ் வந்து நீங்கள் நல்லாவே ரீட் பண்ணணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, நீங்கள் செய்கிறது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல மியூசிக், நல்ல காமான மியூசிக் வந்து நீங்கள் நல்லா கேட்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும். உங்களோட மைண்ட் வந்து எப்போவுமே ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஹாப்பியாக இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உங்கள் மைண்டை காமாக வச்சுட்டு நீங்கள் அடிக்கடி கொஞ்சமாக அப்படியே அமைதியாக உட்காந்து தியானம், அதாவது மெடிடேஷன் பண்ணணும். இந்த மாதிரிலாம் நீங்கள் ரெகுலராக பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா, உங்களோட குழந்தை வந்து நல்ல பிரெயின் டெவலப்மெண்ட்டோட நல்ல அறிவாளியாக, இன்டெலிஜென்ட்டாக பிறக்கும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம புராண காலத்திலே இருக்குங்க. அதாவது பார்த்திங்கன்னா, மகாபாரதத்தில் அபிமன்யு வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது அவங்களோட அம்மா அந்த விஷயங்களை வந்து சக்கர வியூகம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி கொடுத்துட்ருப்பாங்க. அப்போ குழந்தைக்கிட்ட அடிக்கடி அவங்க பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி கடைசியாக அதை முடிக்க போகிற நேரத்தில் தான் வந்து அதை யாரோ வந்து தடுத்துருவாங்க. ஸோ அந்த நேரத்தில் அந்த குழந்தைக்கு அந்த கடைசியான அந்த விஷயம் மட்டும் தெரியாமல் போயிடும் அப்படின்னு நம்மளோட புராணத்தில் கூட நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அது மாதிரி நீங்கள் வயிற்றில் இருக்கும் குழந்தைகிட்ட நீங்கள் அதிகமாக பேசணும், நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் ரெகுலராக பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா, உங்கள் குழந்தை கண்டிப்பாக நல்ல பிரெயின் டெவலப்மெண்ட்டோட பிறக்கும். அடுத்து நீங்கள் எடுத்துக்க வேண்டிய டயட் என்ன அப்படிங்கிறது இப்போ நான் உங்ககிட்ட ஒன் பை ஒன்னாக ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் உங்களோட குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு நான் சொன்ன மாதிரி ஃபோலிக் ஆசிட் ரொம்ப முக்கியம். இந்த ஃபோலிக் ஆசிட் எதில் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசலைக்கீரை, பாலக்கீரை அந்த மாதிரியான கீரை வகைகளில் கண்டிப்பாக நிறையா இருக்கும். அதனால தான் கர்ப்பிணி பெண்கள் வந்து கீரை வகைகள், அதுலேயும் பசலைக்கீரையை மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்கன்னு நான் என்னோடய வீடியோவில் ஒவ்வொரு வீடியோலையுமே நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அது ரொம்ப 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 ஃபோலிக் ஆசிட் நிறைந்த ஒரு கீரை உணவு அப்படின்னு சொல்லலாம். அதில் வந்து விட்டமின் ஏ, கால்சியம் அண்ட் விட்டமின் பி, விட்டமின் சி, அயன் எல்லாமே வந்து கீரை வகைகளில் நிறைய இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, நீங்கள் எடுத்துக்க வேண்டிய முக்கியமான ஃபுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பனானா. நீங்கள் எவ்வளோக்கு பனானா அதிகமாக எடுத்துக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் அதில் இருக்க பொட்டாசியம் வந்து உங்களோட குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அடுத்து நீங்கள் எடுத்துக்க வேண்டிய உணவு கேரட். கேரட்டில் வந்து விட்டமின் ஏ அதிகமாக இருக்கிறதுனால இது குழந்தையோட கண் சம்பந்தமான நரம்பு வளர்ச்சிக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நீங்கள் எடுத்துக்க வேண்டிய முக்கியமான ஒரு ஃப்ரூட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவகேடோ, அதாவது நம்ம பட்டர் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃப்ரூட் வந்து பெரும்பாலும் நம்ம ஏரியாவில் யாருமே சாப்பிட்ருக்க மாட்டோம். ஆனால் வந்து இது கிடைச்சா தயவு செஞ்சு ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களாக இருந்தால் கூட அதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா வந்து அது கம்ப்ளீட்லி பேக்டு வித் நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு அதில் வந்து சத்துக்கள் நிறைந்த ஒரு பழம். அடுத்து நீங்கள் எடுத்துக்க வேண்டிய முக்கியமான உணவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நட்ஸ்.
நட்ஸ் அண்ட் அதாவது வால்நட்ஸ், ஆல்மண்ட், பாதாம், முந்திரி, அப்புறமா பார்த்தீங்கன்னா பிஸ்தா, இந்த மாதிரியான நட்ஸ் வந்து நீங்கள் நிறையா எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் மெக்னீஷியம், அயன், காப்பர், ஜிங்க், ஒமேகா 3 இது எல்லாமே குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கு அண்ட் உடல் வளர்ச்சிக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் நீங்கள் நட்ஸ் வந்து ரொம்ப கண்டிப்பாக எடுத்துக்கணும். அடுத்து நீங்கள் எடுத்துக்க வேண்டிய முக்கியமான உணவு ப்ராக்லி. இந்த ப்ராக்லியில் இருக்கிற விட்டமின் சி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற அயன் எல்லாத்தையுமே அப்சார்ப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் அதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து அவ்வளோ தூரம் குழந்தையோட நரம்பு வளர்ச்சிக்கு உதவி பண்ணும். அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்க வேண்டிய முக்கியமான உணவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு. ஆரஞ்சில் விட்டமின் சி இருக்குது, இது வந்து உங்களோட அயன்ஸத்தை அப்சார்ப் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எக்கு. எக்கு டெய்லியுமே நீங்கள் வந்து ஒரு எக்கு சாப்பிட்டுட்டே வரணும். இது பார்த்தீங்கன்னா ஹை ப்ரோட்டீன் நிறைந்த உணவு. எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் ப்ரோட்டீன் அதிகமான உணவுகளை நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு குழந்தைக்கு நல்ல வளர்ச்சி இருக்கும், உடல் வளர்ச்சி மூளை வளர்ச்சி ரெண்டுமே நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்துக்க வேண்டிய உணவு பால். பாலில் இருக்கிற கால்சியம் குழந்தையோட உடல் வளர்ச்சி, எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நீங்கள் அட்லீஸ்ட் டெய்லியுமே ஒரு டம்ளர் அளவுக்காவது நீங்கள் வந்து பால் நல்லா குடிக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட வேண்டிய உணவு வந்து ஃபிஷ்ஷு. நல்ல மெர்க்குரி கம்மியாக இருக்கிற ஃபிஷ்ஷு, நம்ம ஊரில் கிடைக்கிற ஃபிஷ் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் சாப்பிட்லாம். ஆனால் வந்து அது எண்ணெயில் பொறிக்காமல் குழம்பு மாதிரி பண்ணி சாப்பிடுங்க. இந்த மாதிரி ஃபிஷ்ஷு, சிக்கன் இதெல்லாமே நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியம் ஃபோலிக் ஆசிட், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட், விட்டமின் சி அண்ட் அயான், கால்சியம் இதெல்லாமே வந்து குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். கர்ப்பிணி பெண்களுக்கு நிச்சயமாக ஆரோக்கியமான அறிவாளியான குழந்தைங்க பிறப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.